கோயிலுக்கு போனோமா, அந்த கோயிலுக்கு உள்ளே போகக்கூடாது, நீ இந்த இடத்துக்குள்ளதான் நீ நிற்கணும் அப்படின்னு அங்கே ஒரு சின்னதாக ஒரு வேலி போட்டு நம்மளை அதுக்குள்ளே நிற்க வச்சாங்க. அதே மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போகணுமா, கூடாது, நீ அப்படியே படித்தா கூட இத்தனாவது வகுப்பு வரைக்கும் தான் படிக்கணும், இங்கே நின்று தான் நீ பாடம் கேட்கணும். அங்கே இங்கே இங்கே எல்லாரையும் உள்ளே எடுத்துக்குவார். அப்படிப்பட்ட ஒரு அரசு அலுவலகத்தில் நம்மவர்களுக்கான இடஒதுக்கீடு, அதாவது உயர் பதவிக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது தொடர்ந்து மறுக்கப்படுது. நீ பியூனா வேலை செஞ்சா சாகிற வரைக்கும் பியூனா வேலை செஞ்சுதான் நீ ரிட்டையர்ட் ஆகணும், வேற வழியே கிடையாது அப்படின்லாம் இருந்தது. அதுக்கு வந்து ஒரு மறைமுகமாக ஒரு குறிப்பு எழுதுகின்ற ஒரு பழக்கம் கோப்பு இருந்தது. அதை ஒழித்து கட்டியவர் தலைவர் கலைஞர். நாம இருந்தா நம்மள மாதிரி நன்றி கெட்ட ஜென்மங்கள் வேற யாராவது இருக்க முடியுமா? ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, இதை எல்லாத்தையும் வந்து இப்போ வந்து ஒரு பெரிய கவலை நிறைய பேருக்கு வந்துருச்சு. கவலைன்றதை விட வயிற்றெரிச்சல் என்ன வேணா சொல்லலாம். எதுக்கு எடுத்தாலும் கலைஞர் பேர் வைக்கிறாங்கப்பா இந்த ஆட்சியில, எதுக்கு எடுத்தாலும் கலைஞர் பேர் வைக்கிறாங்க. வேற யார் பேர் வைக்கிறது, வேற யார் பேரை வைக்கிறது? ஏன்னா தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் அவர் தாங்க தெரியறாரு, எந்த திசைக்கு போனாலும் அவர் தான் தெரியறாரு. இப்ப ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற முதல் தலைமுறை பட்டதாரிகள் இருக்காங்கல்ல, அவங்கள பார்க்கும் போது கலைஞர் தானே தெரிவாரு. இந்தியாவினுடைய அரசியல் எப்பொழுதும் தலைவர் கலைஞர் அவர்களையே சுற்றி சுழன்று கொண்டிருந்தது அப்படின்னு மேடைக்கு மேடை சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் சும்மா இல்ல. ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்றேன், அந்த அரசியல் மட்டும் கிடையாது, எதிர்கட்சியாக யார் இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, அது தலைவர் கலைஞர் என்ன திசை வழியை காட்டுகிறாரோ அந்த வழியில தான் அது போகும். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்ல, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிடல் நாமக்கல். தலைவர்களினுடைய புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற அளவிற்கு இங்கே நாம் எதையும் சொல்லிவிடப் போவதும் கிடையாது. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், இவர்கள் எட்டிய உயரம் என்பது மிகப்பெரிய உயரம். அவர்களினுடைய புகழுக்கு புகழ் சேர்ப்பதற்காக இது போன்ற கருத்தரங்கங்கள் இல்லை. அவர்களுக்கு நாம் நன்றி தெரிவிக்கின்ற விதமாகவே இது போன்ற கருத்தரங்கங்களை நாம் தொடர்ந்து பொதுக்கூட்டங்களை நடத்தி வருகிறோம் என்பதுதான் உண்மை. இந்த ஆண்டை பொறுத்தவரை மிக சிறப்பான ஒரு ஆண்டு என்று நாம் சொல்லலாம். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களினுடைய நூற்றாண்டு நிறைவு கருத்தரங்கம் இது. அதேபோல் கலைஞர் அவர்களோடு மிகவும் நெருக்கமான தொடர்புடைய குடியரசு ஏட்டினுடைய நூற்றாண்டு, சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு என்று பல சிறப்புகளை கொண்டது இந்த ஆண்டு. அதில் முத்தாய்ப்பாக அமைந்திருப்பதுதான் தலைவர் கலைஞர் அவர்களினுடைய நூற்றாண்டு நிறைவு என்பது. இத்தனை சிறப்பு வாய்ந்த ஒரு கருத்தரங்கத்தில் கலைஞர் அவர்களினுடைய நினைவுகளை அவரை பற்றி பேசுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்புகளே கொஞ்சம் வித்தியாசமான தலைப்பு. அவர் நடந்த திசையெல்லாம் மலர்கள் மனம் பெற்றன, முட்கள் காயப்பட்டன, வானம் பயப்பட்டது, சிறைகள் சிறைப்பட்டன என்ற தலைப்பு. பொதுவாக மலர் அப்படின்னா அது மனம் வீசத்தான் செய்யும், முட்கள்னா காயப்படுத்தத்தான் செய்யும். ஆனால் இங்கே தலைப்பு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மலர்களுக்கே மனம் கிடைத்தது அவர் நடந்த பாதையில், கலைஞர் அவர்கள் நடந்த பாதையில் முட்கள் காயப்பட்டன. முட்கள் தான் வந்து எப்போவுமே மற்றவங்களை காயப்படுத்தும் இல்லையா, ஆனால் இங்கே அந்த முட்களே காயப்பட்டன. அப்படி முட்கள் காயப்பட்ட அளவிற்கு அவர் என்ன செய்தார், காயப்பட்ட முட்கள் எவை, இதுதான் வந்து இங்கே பேச போகிற செய்தியாக இருக்கும். வானம் பயப்பட்டது அப்படின்றது, சிறைகள் சிறைப்பட்டன, இதுதான் எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு. சிறைனாலே சிறைப்படுத்துறது அதுதான், ஆனால் அந்த சிறையே சிறைப்பட்டது அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பேச சொல்லியிருக்காங்க. சிறை கலைஞர் அப்படின்னு எடுத்துக்கிட்டு பேசணும்னா தலைவர் கலைஞர் அவர்களினுடைய சிறை வாழ்க்கை பற்றி நிறைய பேசலாம். பாளையங்கோட்டையினுடைய தனிமை சிறையில் அவர் அடைக்கப்பட்டதாகட்டும், அந்த சிறைக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் போய் பார்த்தபோது பார்த்துவிட்டு அங்கே நடந்த கூட்டத்தில் பாளையங்கோட்டையில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேசும்போது, என்னுடைய தம்பி கருணாநிதி அடைக்கப்பட்டிருக்கின்ற இந்த பாளையங்கோட்டை சிறைதான்
எனக்கு புனித தலம் என்று அண்ணா சொன்னது. அதேபோல் கள்ளக்குடி போராட்டத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் கைது செய்யப்பட்டு திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டது. இப்படி அவருடைய சிறை வாழ்க்கை குறித்து தனியாக நாம் வந்து பேசலாம். ஆனால் இங்கே அது இல்லை. அவர் கடந்து வந்த பாதையில், அவருடைய அரசியல் பாதையில், அவருடைய சமூக பணி நடைபெற்ற பாதையில் சிறைகள் சிறைப்பட்டன அப்படிங்கிறதான் தலைப்பு. அதாவது பொதுவாக நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் சமூகத்தினுடைய வரலாற்றை கொஞ்சம் பின்னோக்கி போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய தடைகள் இருந்தன. அந்த தடைகளையே நாம் சிறைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். எதையுமே நாம் செஞ்சிடக்கூடாது, எந்த ஒரு முன்னேற்றமும் நம்ம வாழ்க்கையில் வந்துடக்கூடாது, தமிழர்களினுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு வசந்தமும் வீசிடக்கூடாது, அவர்கள் ஒரு நாகரிகமான மனிதர்களாக கூட ஆயிடக்கூடாது, அவங்களுக்கு கல்வி கிடைக்கக்கூடாது, அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடாது, அவங்களுடைய பிள்ளைகள் படித்து உயர்நிலைக்கு போயிடக்கூடாது, பொருளாதாரத்தில் தமிழர்கள் உயர்ந்துடக்கூடாது, இப்படி பல கூடாதுகளை வந்து அவங்க வச்சுருந்தாங்க. இந்த சமூகம் அப்படி அங்கங்கே பல்வேறு தடைகளை நமக்கு இங்கே விதித்து வைத்திருந்தது. அதை எல்லாத்தையும் உடைத்தது தான் திராவிட இயக்கம், தந்தை பெரியார் அவர்களினுடைய அந்த போராட்டங்கள். இது சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரு படத்தில் ஒரு காமெடி வரும் இல்லையா, சார் அவனை பிடிங்க சார், பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார் அப்படின்னு ஒரு காமெடி வருமா இல்லையா, அப்படித்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன செஞ்சாருன்னா, இந்த சின்ன சின்ன சிறைகள் எல்லாம் இருந்ததில்லை, எதெல்லாம் நமக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை சுற்றி ஒரு வேலி போட்டு வச்சாங்களோ, இதை தாண்டி நீ வரக்கூடாது, உனக்கு இதுதான் விதிக்கப்பட்டது, நீ இங்கே தான் இருக்கணும், இதை தாண்டி நீ வெளியில் வரக்கூடாதுன்னு நம்மளை சுற்றி சுற்றி ஒரு சின்ன சின்னதாக அங்கங்கே வேலி போட்டு வச்சாங்க. கோயிலுக்கு போனோமா, அந்த கோயிலுக்கு உள்ளே போகக்கூடாது, நீ இந்த இடத்துக்குள்ளே தான் நீ நிற்கணும் அப்படின்னு அங்கே ஒரு சின்னதாக ஒரு வேலி போட்டு நம்மளை அதுக்குள்ளே நிற்க வச்சாங்க. அதே மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போகணுமா, கூடாது, நீ அப்படியே படித்தா கூட இத்தனாவது வகுப்பு வரைக்கும் தான் படிக்கணும், இங்கே நின்று தான் நீ பாடம் கேட்கணும் அப்படின்னு ஒரு சின்னதாக அந்த இடத்துல ஒரு வேலி போட்டு நம்மளை நிற்க வச்சாங்க. அரசு வேலைக்கு போகணுமா, சரி தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வந்துருச்சு, திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு மக்கள் இயக்கம், ஒரு சமூக நீதி இயக்கம் ஆட்சிக்கு வந்துருச்சு, பேரறிஞர் அண்ணான்னு ஒருத்தர் வந்து எல்லாரும் சரிசமம், எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணுன்ற சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தார். அதை தொடர்ந்து அவருடைய தம்பி கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா சமத்துவபுரங்கள் வரைக்கும் கொண்டு வந்துட்டாரு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, பரவாயில்ல வேலைக்கு வாங்க, ஆனால் என்ன என்னென்ன வேலைக்கு நீங்கள் வரணும்னு நாங்கள் சொல்கிறோமோ அது வரைக்கும் தான் நீங்கள் அலுவலகங்களுக்குள்ளே நீங்கள் வர முடியும், அதை தாண்டி நீங்கள் உயர் பதவிகளுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது அப்படின்னு அங்கே ஒரு சின்னதாக ஒரு வேலி போட்டு வச்சாங்க. தலைவர் கலைஞர் தான் என்ன செஞ்சார், இந்த சின்ன சின்ன வேலைகள் அந்த சிறைகள் இருக்குல்ல அது எல்லாத்தையும் பிடிச்சி ஒரு பெரிய ஜெயிலுக்குள்ளே போட்டு வச்சிட்டார். போட்டு வச்சுட்டு நம்மளெல்லாம் என்ன பண்ணார், நீ நட, நீ போ, நீ பள்ளிக்கூடத்துக்கு போ, நீ வேலைக்கு போ, உனக்கு வந்து ப்ரமோஷன், அதுக்காக நான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கேன், பெண்களா நீங்கள்லாம் என்ன பண்ணக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கூடாது, வீட்டு விட்டு வெளியில் வாங்க, இப்படியெல்லாம் அவர் நமக்கான கதவுகளை சட்டத்தின் மூலமாக தன்னுடைய அதிகாரத்தின் மூலமாக திறந்து வைத்தார். அதனால தான் இன்றைக்கி நாம் இங்கே வந்து உட்கார்ந்துட்ருக்கோம். ஒவ்வொன்றா பார்க்கலாம். கல்வி, கல்விக்கான தடை இப்போ வரைக்கும் நமக்கு அந்த தடை இருந்துக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த அரசியல், இப்போ இருக்கிற கரண்ட்டு விஷயத்தை பேசணும்னா நீட், அந்த நீட்ன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து எத்தனை பிள்ளைகளினுடைய உயிரை இந்த ஒன்றிய பாஜக அரசு காவு வாங்கியிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுதான் அன்றைக்கே 2006 தலைவர் கலைஞர் அவர்கள் நுழைவு தேர்வு ரத்து சட்டத்தை கொண்டு வந்தார். நிறைய மருத்துவர்கள் உருவானாங்க கிராமப்புறங்களிலிருந்து, ஏழை எளிய குடும்பங்களிலிருந்து, ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து நிறைய மருத்துவர்கள் வந்தாங்க. இப்போவும் பாருங்கள், ராஜீவ்காந்தி மருத்துவமனையில், ஸ்டான்லி மருத்துவமனையில், கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைகளில் மிகப்பெரிய மிகச்சிறந்த மருத்துவர்களாக இருக்கிறவங்கெல்லாம் யார், இந்த நீட்டெல்லாம் வந்து தொலைகிறதுக்கு முன்னாடி வந்து எம்பிபிஎஸ் படித்து வந்தவங்க தான் அந்த சிறந்த மருத்துவர்கள் எல்லாருமே.
இப்படிப்பட்ட ஒரு சூழலை தடுக்கணுன்றதுக்காக தான் இந்த நீட் அப்படின்றது கொண்டு வந்தாங்க. அதை உடைத்தது 2006 நுழைவுத் தேர்வு ரத்து சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து 12 வகுப்பு மதிப்பெண்ணே போதும் அப்படின்ற ஒரு நிலையை தலைவர் கலைஞர் ஏற்படுத்தினார். இன்னைக்கு எப்போவுமே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது என்ன, நாங்கள் எதை கொண்டு வந்தாலும், அதாவது ஒன்றியத்தில் இருக்கிற பாஜக எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் தமிழ்நாடு தாங்க இதை எதிர்க்குது, நீங்கள் தாங்க எதிர்க்கிறீங்க, அதுலேயும் குறிப்பாக திமுக தாங்க எதிர்க்குது, வேறு யாருமே எதிர்க்கிறது இல்லை, வட மாநிலத்திலலாம் யாருமே எதிர்க்கிறது இல்லை, இப்படி சொல்லிகிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வட மாநிலங்கள் முழுக்க நீட் எதிர்ப்பு பத்தி எரியுது. அகிலேஷ் என்ன சொல்கிறாரு, உத்தரப்பிரதேசத்தில் நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு சொல்கிறார். இன்றைக்கி மம்தா பானர்ஜி அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க, மம்தா பானர்ஜி அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ராகுல் காந்தி காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கையிலேயே குறிப்பிடுறாங்க, அவன் நாடாளுமன்றத்தில் நீட் தேர்வு ரத்து கொடுத்து நான் பேசுவேன்னு சொல்கிறார். அப்போது எவ்வளவு பெரிய ஒரு தொலைநோக்கோடு தலைவர் கலைஞர் அவர்கள் இதையெல்லாம் செஞ்சுருக்காருன்னு பாருங்கள். அதே மாதிரி பெண்களுக்கான சட்டங்கள் அப்படின்றது எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சி வருகிறதோ அப்பொழுது தான் பெண்களுக்கான சட்டங்கள் நலத்திட்டங்கள் அப்படிங்கிறதும் அதிக அளவில் கொண்டு வரப்படும். பெண்கள் படிக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரு சமூகம் தான் இது. பொதுவாகவே நம்மளையே படிக்கக்கூடாது, சூத்திரர்களுக்கு கல்வியே கூடாதுன்னு சொன்ன ஒரு சமூகம் கொஞ்சம் அப்படி மேலே வந்த உடனே பெண் பிள்ளைகள் படிக்க வைக்கிறத தடை செய்ய பார்த்தது. அப்படியே படித்தாலும் ஒரு 5 வரைக்கும் தான், அதுக்கப்புறம் அதோட படிப்பை நிறுத்திக்கிறது. அதுக்கு இந்த சமூகத்தினுடைய காரணங்கள் பல இருந்துச்சு. ஏன்னா பெண் பிள்ளைகளுக்கு உடனடியாக கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும். பொதுவாக சொல்லுவாங்கல்ல, வீட்டில் பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கிறது வயிற்றில் நெருப்பை கட்டிகிட்டு இருக்கிற மாதிரின்னு, அது என்னென்னே புரியல. அப்போ ஆம்பளை பிள்ளைய பெற்றவங்களுக்குலாம் வயிற்றில் ஐஸ் கட்டியை வச்சியா கட்டிக்கிறாங்க, இதை சொல்லி வைக்கிறது தான் பொம்பளை பிள்ளைய வச்சுருந்தா வயிற்றில் நெருப்பை கட்டிகிட்டு இருக்கிற மாதிரின்னு. அப்போ என்ன செய்கிறாங்க, குடும்பத்தில் உடனடியாக பெண் பிள்ளையை கல்யாணம் பண்ணி ஒருத்தவங்ககிட்ட பிடிச்சி கொடுத்துடணும். இது வந்து ஒரு எழுதப்படாத ஒரு சட்டமாக, ஒரு சமூக சட்டமாகவே இங்கே இருந்துட்டு இருந்துச்சு. அப்போ தான் என்ன செய்கிறது, ஏன்னா ஒரு சமூகத்தில் மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கிறாங்க ஆண்களும் பெண்களும். அப்போது இரண்டு பேருமே சேர்ந்து படித்து உழைச்சி வேலைக்கு போய் மேலே வந்தால் மட்டும்தான் நம்ம சமூகத்தை, இந்த தமிழ் சமூகத்தை, மாநிலத்தை மேலே முன்னேற்ற முடியும். அதை விட்டுட்டு ஒரு பகுதியை வந்து அப்படியே நம்ம வந்து என்ன சொல்கிறது, இந்த பேரலைஸ்டுன்னு சொல்லுவாங்கல்ல, பக்கவாதம் வந்த மாதிரி ஒரு பக்கத்தை மட்டும் அப்படியே விட்டுட்டு இன்னொரு பக்கம் மட்டும் முன்னேறிட்டே போகணும்னா அது கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா ஒரே ஒரு ரெக்கையை மட்டுமே அடித்து எந்த பறவையும் இந்த உலகத்தில் மேலே எழுந்திரிச்சு பறக்க முடியாது. அப்போ பெண்களுடைய முன்னேற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ தான் வந்து தலைவர் யோசித்தார், சரி கல்யாணத்துக்கு உங்களுக்கு என்ன வேணும், பொருள் செலவு ஆகும், உங்களுக்கு காசு செலவாகும், கல்யாண செலவு வரணும், அவ்வளோதான் நான் தரேன். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் என்ன பண்ணுங்கள், 8 வரைக்கும் படிக்க வைங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம், உங்களுக்கு அந்த படித்த பிள்ளைங்களுக்கு திருமண உதவித்தொகை தரோம், 8 வரைக்கும் படிக்க வச்சுட்டு நீ வந்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கோ, ரைட்டா? ரைட். அப்போ எல்லோரும் என்ன பண்ணாங்க, சரி பரவாயில்ல 8 தானே, உள்ளூர் பள்ளிக்கூடத்தில் தானே படிக்க போகுது, பிள்ளை படிச்சுட்டு போட்டுன்னு அனுப்புனாங்களா இல்லையா, 8 வந்துட்டாங்க பிள்ளைங்க. அதுக்கு அடுத்ததா அடுத்த செக் வச்சார், நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் பிள்ளைய 10 வரைக்கும் படிக்க வைங்க, இப்போ வரைக்கும் நான் கொடுத்துட்ருக்கிற இந்த திருமண உதவித்தொகையை விட கொஞ்சம் கூடுதலாகவே நான் தரேன். உடனே அவங்களுக்கு பெற்றவங்களுக்கு ஒரு ஆசை, அந்த பிள்ளைங்களுக்கும் ஆசை வரும்ல, ஏன்னா அந்த கல்வியினுடைய அனுபவத்தை உணர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிள்ளைங்களுக்கே ஒரு அறிவுதாகம் வந்துடும், அதை ஏற்படுத்துறதுக்கு தான் இவ்வளோ வேலையும். உடனே என்ன பண்ணாங்க, பிள்ளைங்கள்லாம் 10 வந்தாங்க, பெற்றவங்களும் 10 அனுப்புனாங்க, அடுத்த கட்டத்துக்கு போனார். சரி ரைட். பெரிய மீனாக போடுறாரு, 12 வந்துருங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம், கல்யாணத்துக்கான தொகையை உயர்த்தி கொடுக்குறேன், தாலிக்கு தங்கத்தையும் கொடுக்குறேன். இப்படி ஒரு நிலையை கொண்டு வந்து 12, அதுக்கப்புறம் பட்டப்படிப்புக்கு வந்தால் இன்னும் கூடுதலாக திருமண நிதியுதவி, இப்படியெல்லாம் படிப்படியாக பெண்களை எங்கே கொண்டு வந்து சேர்த்தாரு, கல்லூரி வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்தாச்சு. இப்போ உயர்கல்வியிலேயே இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் பெண்கள் அதிக அளவில் உயர்கல்விக்கு போகிறாங்க. இப்போ இந்த நிலையை ஏற்படுத்துறதுக்கு அடித்தளம் போட்டவர் தலைவர் கலைஞர். அந்த இடத்துல அவர் என்ன பண்ணார், பொம்பளை பிள்ளைங்களை படிக்க அனுப்பக்கூடாது, பொம்பளை பிள்ளைங்க வெளியில் போனால் கெட்டு போயிடுவாங்க, இந்த இதெல்லாம் இருக்கல எல்லாம் தூக்கி போட்டு ஒரு இடத்துல போட்டு அடைச்சிட்டாரு, அதெல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வைன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்காத ஒரு குடும்பத்தை தமிழ்நாட்டில் நீங்கள் காட்டியிருங்க பார்க்கலாம், இருக்காது. இதே மாதிரி படித்து முடித்து அரசு வேலைக்கு நம்ம பிள்ளைங்க போகிறாங்கல்ல, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு பியூன் வேலை,
ஒரு அட்டண்டர் வேலை, இப்படி தான் நம்ம பிள்ளைங்கள்லாம் வந்து போயிட்டுருந்தாங்க. ஏன்னா அதுக்கப்புறமா அரசு வேலைகளில் உங்கள் எல்லாருக்கும் இந்த நடைமுறைகள் தெரியும், அரசு வேலைக்கு உள்ளே போயாச்சுன்னா அது அடுத்தடுத்து ப்ரமோஷனில் மேலே மேலே உயர் பதவிகளுக்கு போவாங்க. ஆனால் அப்படியெல்லாம் போக முடியாத அளவுக்கு அங்கே ஒரு தடையை வச்சுருந்தாங்க. நல்லாவே தெரியும் நமக்கு, ஒரு காலகட்டத்தில் இடஒதுக்கீடெல்லாம் வருவதற்கு முன்பு, திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அரசு அலுவலகங்கள் என்பவை எப்படி இருந்தன, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரினுடைய ஆதிக்கத்தில் தான் அந்த அரசு அலுவலகங்கள் இருந்துச்சு. அந்த சமூகத்திலேருந்து ஒருத்தர் போய் அங்கே அதிகாரியாக உட்கார்ந்தா போதும், மாமா மச்சான் அங்கே இங்கே இங்கே எல்லாரையும் உள்ள எடுத்துக்குவார். அப்படிப்பட்ட ஒரு அரசு அலுவலகத்தில் நம்மவர்களுக்கான இடஒதுக்கீடு, அதாவது உயர் பதவிக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது தொடர்ந்து மறுக்கப்பட்டது. நீ பியூனா வேலை செஞ்சால் சாகிற வரைக்கும் பியூனா வேலை செஞ்சு தான் நீ ரிட்டையர்ட் ஆகணும், வேறு வழியே கிடையாது அப்படின்லாம் இருந்தது. அதுக்கு வந்து ஒரு மறைமுகமாக ஒரு குறிப்பு எழுதுகின்ற ஒரு பழக்கம் கோப்பு இருந்தது, அதை ஒழித்து கட்டியவர் தலைவர் கலைஞர். அதனால தான் அங்கே நம்ம ஆளுங்கள்லாம் ப்ரொமோஷனில் மேலே போனாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேண்டியவங்களுக்காக ஒரு குறிப்பிடது, எப்போவுமே உயர் அதிகாரிகள், இப்போவும் ஐடியில் வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும், உங்களுடைய உயர் அதிகாரிகள் அதாவது உங்களுடைய டீம் லீடர்ஸ்னு சொல்கிறாங்களா, அவங்க என்ன மதிப்பீடு உங்களை பற்றி மேலே கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கான சம்பள உயர்வாகட்டும் அல்லது மற்ற சலுகைகளாகட்டும் உங்களுக்கான பதவி உயர்வெல்லாம் கிடைக்கும், அவங்க தயவு வைக்கணும். அப்படி தான் அரசு அலுவலகங்கள்லையும் இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணுவாங்க, நம்ம ஆளுங்களுக்கு யாருக்காவது ப்ரொமோஷன் வரணும்னா அவங்க என்ன எழுதுவாங்க, அவங்கள பற்றின நெகட்டிவான கருத்துக்களை வந்து எழுதி ஃபைலில் எழுதி உயரதிகாரிக்கு அனுப்பிடுவாங்க, இவங்களுடைய ப்ரொமோஷன் தடப்பட்டுரும். இப்படி இருந்த சூழலில் அந்த முறையையே கலைஞர் என்ன பண்ணார், அடியோட ஒழிச்சு கட்டினார். அப்போது எங்கெல்லாம் தடை இருக்கோ பார்த்து 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 செய்தவர் தான் தலைவர் கலைஞர். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பொது வாழ்க்கைக்கும் பெண்கள் வரணும். ஏன் பெண்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம், இப்பெல்லாம் கூட என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஏ எப்போ பார்த்தாலும் பெண்களுக்கே உதவிகள் செஞ்சுட்ருக்கீங்க, பெண்களுக்கு தான் திட்டங்கள் நிறையா வந்துட்டே இருக்குது அப்படின்னு ஆண்கள் கேட்கின்ற அளவிற்கு இன்றைக்கு பெண்களுக்கான திட்டங்கள் நடைமுறைக்கு வந்துருச்சு. ஏன்னா நீங்கள் யார் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவங்கள தானே நம்ம கை தூக்கி விடணும். அந்த வகையில் பெண்களுக்கான திட்டங்கள் திராவிட இயக்கத்துடைய திமுகவினுடைய ஆட்சியில் அதிக அளவில் செயல்படுத்தப்படுது. அப்போ பெண்கள் வந்து பொதுவெளிக்கு வரணும், படிச்சுட்டாங்க அரசு வேலைகள் கிடைச்சிருது, வேலை வாய்ப்புக்கு போகிறாங்க, ரைட்டு. பொது வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல, இது போன்ற அரசியல் சமூக பங்களிப்புகளிலும் பெண்களுக்கு ஒரு இடம் வேணும். இப்படின்னு வரும்போது பொது வாழ்க்கைக்கு வருகின்ற பெண்களுக்கு வாய்ப்பளிக்கின்ற விதமாக உள்ளாட்சியில் 33 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தவர் தலைவர் கலைஞர். திமுக ஆட்சியில் தான் அது வந்துச்சு. இன்னும் நிறைய பெண்களுக்காக செய்ததை வந்து சொல்லிட்டே போகலாம். அப்போ இது வந்து 1996 இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்குது. அதுக்கு முன்னாடியே பெண்களுக்கு சொத்துரிமை, 89 தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தான் பெண்களுக்கான சொத்துரிமை, பரம்பரை சொத்தில் பெண்களுக்கு சம பங்கு அப்படின்ற அந்த உரிமை. இதில் தான் எங்கள் பெரியம்மாலாம் சண்டை போட்டு எங்கள் தாத்தாட்ட இருந்து சொத்தை வாங்கினாங்க, கேஸ் போட்டு. அப்போது இது அதுக்கு அடுத்தடுத்த ஆட்சி காலங்களில் பார்த்தீங்கன்னா மகளிர் சுய உதவி குழுக்கள், இங்கே இவ்வளோ பெண்கள் இருக்கீங்க, மகளிர் சுய உதவி குழுக்களினால் உங்களுடைய வாழ்க்கையில் குறைந்தபட்சம் 1 அடியாவது நீங்கள் முன்னேறியிருக்கீங்களா இல்லையா, உங்கள் பொருளாதாரத்திலும் சரி, ஏன் குடும்பத்தில் யார் கையில் பொருளாதாரம் இருக்கோ அவங்க தான் அங்கே முடிவெடுக்க முடியும். அதுவும் நம்மளுடைய குடும்பங்களில் அது இயல்பாகவே இருக்கும். ஏன்னா பெண்களுக்கு வீட்டில் முடிவெடுக்கிற அதிகாரமெல்லாம் இது மேலே கிடையவே கிடையாது. உங்கள் வீட்டுக்காரர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு தான் நீங்கள் தலையாட்டி ஆகணும். ஏன்னா அவர் தான் சம்பாதிச்சார், அவர் தான் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக அவர் தான் வேலைக்கு போனார், அவர் தான் சம்பாதிச்சார். அந்த மாதிரியான குடும்பங்கள் அப்படி தான் சூழல். ஆனால் என்னைக்கு மகளிர் சுய உதவி குழுக்கள் வந்ததோ அப்பொழுது இந்த முடிவெடுக்கின்ற அதிகாரம் அப்படிங்கிறது, உரிமைன்றது பெண்களுக்கும் வந்து சேருது குடும்பத்தில். அந்த இடத்துல ஒரு ஜனநாயகம், குடும்பத்திற்குள்ளும் ஜனநாயகத்தை கொண்டு வந்ததுன்றது இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் தான். திமுக ஆட்சியில் தான் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு அவ்வளவு நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு நமக்கே தெரியும், இன்றைய நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் மணிக்கணக்கில் நின்றுட்டே இருந்து அவர்களுக்கு சுழல் நிதி கொடுத்தது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு வள்ளுவர் கோட்டத்தில் நிரந்தரமாக ஒரு கட்டிடம், யாருக்கு, மகளிர் சுய உதவி குழுக்களினுடைய
பொருட்களை தயாரிப்புகளை கண்காட்சியாக வைத்து அவர்கள் பொருளாதாரத்தை ஈட்டிக் கொள்வதற்காக இன்னைக்கு அங்கு நிரந்தரமாக அன்னை தெரசா அவர்களினுடைய பெயரால் ஒரு வளாகம் அமைத்து கொடுத்தது யாரு? திமுகவினுடைய ஆட்சி. அப்போ எதையெல்லாம் செய்தால் இந்த தமிழ் சமூகம் மேலே வர முடியுமோ, அவை எல்லாவற்றையும் யோசித்து யோசித்து திட்டமிட்டு செய்தவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, இவ்வளவு செய்த ஒருவரை நாம கொண்டாடாம இருந்தா நம்மள மாதிரி நன்றி கெட்ட ஜென்மங்கள் வேற யாராவது இருக்க முடியுமா? ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, இதை எல்லாத்தையும் வந்து இப்ப வந்து ஒரு பெரிய கவலை நிறைய பேருக்கு வந்துருச்சு. கவலைன்றதை விட வயிற்றுச்சல் என்ன வேணா சொல்லலாம். எதுக்கு எடுத்தாலும் கலைஞர் பேர் வைக்கிறாங்கப்பா இந்த ஆட்சியில, எதுக்கு எடுத்தாலும் கலைஞர் பேர் வைக்கிறாங்க. வேற யார் பேர் வைக்கிறது? வேற யார் பேரை வைக்கிறது? ஏன்னா தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் அவர் தாங்க தெரிகிறாரு. எந்த திசைக்கு போனாலும் அவர் தான் தெரிகிறாரு. இப்போ ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற முதல் தலைமுறை பட்டதாரிகள் இருக்காங்கல்ல, அவங்கள பார்க்கும்போது கலைஞர் தானே தெரிவாரு. உள்ளாட்சியில் வந்து பெண்கள் தேர்தலில் போட்டிக்கிட்டு இன்றைக்கு வந்து 11 பெண் மேயர்கள் இருக்காங்களே தமிழ்நாட்டில், அவங்களெல்லாம் பார்க்கும்போது யார் ஞாபகத்துக்கு வருவாங்க? கலைஞர் தானே ஞாபகத்துக்கு வருவார். அப்போ அவரை நினைவு கூறாமல் அவர் பெயரில் வந்து நூற்றாண்டு நினைவு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, அல்லது மதுரையில் வந்து நூலகமாக இருந்தாலும் சரி, அவர் பெயரில் திறக்கிறது தானே பொருத்தமாக இருக்கும். இல்லை இப்படி வச்சுக்கோங்க, நூற்றாண்டு நினைவு நூலகம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெயரில் திறந்தது எவ்வளவு மிக சரியான ஒரு பொருத்தப்பாடுடையோ அதே மாதிரி தான் மதுரையில் தலைவர் கலைஞர் அவர்களின் பெயரால் நூலகம் திறந்ததும். ஏன்னா லட்சக்கணக்கான பக்கங்களில் ஆயிரக்கணக்கான புத்தகங்களை எழுதியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இது வந்து நம்ம ஏதோ ஆராய்ச்சி செஞ்சு இல்லை ஒரு பெரிய அறிஞரை கூப்பிட்டு வந்து வச்செல்லாம் நம்ம நிரூபிக்க வேண்டிய தேவையில்லை, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இது. அப்படிப்பட்டவருக்கு ஒரு நூலகம் அமைச்சிருக்கோம் நாங்க. சரி, இப்ப சொல்றாங்கல்ல எதுக்கு எடுத்தாலும் அவர் பேரை வைக்கிறாங்கன்னு, இவருக்கு இவ்வளவெல்லாம் பெருமைகள் இருக்கு, நாங்க கொண்டாடுறோம், அவர் பேரை வைக்கிறோம். சட்டமன்றத்தில் தலைவர் தளபதி அவர்கள் கூட, முதலமைச்சர் அவர்கள் கூட அறிவிச்சிருக்காங்க, தலைவர் கலைஞர் அவர்கள் பிறந்த ஜூன் 3 தேதி என்னவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறதுனா செம்மொழி நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஏன்னா தமிழுக்கு செம்மொழி என்ற ஒரு இடத்தை, சிறப்பு இடத்தை பெற்றுக் கொடுத்தவர் தலைவர் கலைஞர். அதனால் அவருடைய பெயரால் அவருடைய பிறந்த நாள் என்று அந்த நாள் வந்து செம்மொழி நாள் அப்படின்னு கொண்டாடப்படும்னு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்கிறார். சரி, நீங்களும் தான் 20,000 புத்தகங்கள் படிச்சிருக்கீங்கன்னா நீங்களும் சொல்லுங்க, என்னென்ன புத்தகங்கள் படிச்சிருக்கீங்க, என்னென்ன புத்தகங்கள் எழுதியிருக்கீங்கன்னு சொல்லுங்க, கொஞ்சம் பரிசீலனை பண்ணுவோம். அதெல்லாம் கிடையாது. இந்த சேக்கிழார் எழுதின ராமாயணத்தை படித்தவங்களுக்கெல்லாம் இங்கே நினைவுக்காக எதுவுமே வைக்க முடியாது. அப்போ சரக்கே இல்லாமல் நீங்கள் எதையாவது பேசிகிட்டே இருக்கீங்க. ஆனால் இங்கே எங்ககிட்ட எல்லாமே இருக்கு, அதனால நாங்கள் அவரை கொண்டாடுறோம். இன்னொன்று நீங்கள் யோசிச்சு பாருங்க, எந்த அரசியல் கட்சிக்காவது ஒரு அலுவலகம் கலைஞர் கட்டிய அண்ணா அறிவாலயத்தை போல இங்கே இருக்கிறதுன்னு உங்களால் காட்ட முடியுமா? அங்கே பொதுமக்களினுடைய பயன்பாட்டிற்காக ஒரு கண் மருத்துவமனை, அங்கே எத்தனை பேர் பயனடைகிறாங்க தெரியுமா? கட்சி வேறுபாடே கிடையாது. ஒரு கட்சி அலுவலகத்தில் இதெல்லாம் வைக்கணுமா? ஆனால் வச்சுருக்காங்களே. அந்த அறிவாலயத்தினுடைய திறப்பு விழாவில் பேசும்போது தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த அண்ணா அறிவாலயத்தை தமிழ் பெருங்குடி மக்களுக்காக நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொன்னார் தலைவர் கலைஞர் அன்னைக்கு பேசும்போது. திமுகவினருக்காக கொடுக்கிறேன்னு அவர் சொல்லலை. ஏன்னா அது ஒவ்வொரு திமுக தொண்டனினுடைய இரத்தத்தில் எழுப்பப்பட்ட கட்டிடம் அது. அவங்கெல்லாம் கொடுத்த ஒவ்வொரு பைசாவிலும் உருவானது தான் அண்ணா அறிவாலயம். ஆனால் அதில் பேசும்போது தலைவர் கலைஞர் குறிப்பிட்டார், இந்த அண்ணா அறிவாலயத்தை தமிழ் பெருங்குடி மக்களுக்காக நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் என்னன்னா, திமுகவினுடைய தொண்டர்கள் வேறு தமிழ்நாட்டு மக்கள் வேறுன்னு அவர் பிரித்து பார்க்கல. தொண்டர்களுக்கென்று ஒரு சிறப்பான இடம்ன்றது என்றைக்குமே தலைவர் கலைஞர் அவர்களுடைய இதயத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கே நல்லா தெரியும், ஒவ்வொருவரையும் குறிப்பிட்டு பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய அளவிற்கு அவர் அனைவரையும் அறிந்து வைத்திருந்த ஒரு தலைவராக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அதை நம்ம வந்து என்றைக்குமே வந்து மறுத்துட முடியாது. ஆனால் அதே அளவிற்கு தமிழ்நாட்டு மக்களை அவர் நேசித்தார். அதனால தாங்க 2015 வெள்ளக்காடாக இந்த சென்னை மாநகரம் மிதந்து
இதில் அவ்வளவு பேர் உயிரிழந்து உடைமைகளை இழந்து தவித்த போதும் இதே அண்ணா அறிவாலயம் தான் அன்றைக்கு தலைமை தமிழ்நாட்டினுடைய தலைமை செயலகமாக செயல்பட்டது. அங்கிருந்து தான் லாரி லாரியாக நிவாரண பொருட்கள் எல்லா இடத்துக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது. தலைவர் கலைஞர் அவர்களே சக்கரை நாற்காலின்னு கேலி பேசினாங்களே, அந்த சக்கரை நாற்காலி தாங்க அன்னைக்கு அங்கே சுற்றி சுற்றி சுழன்று அத்தனை பேருக்குமான நிவாரண பொருட்களை அனுப்பி வச்சது. அப்போ அவரை போற்றாமல் வேற யாரை போற்றுவது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ரொம்ப எளிதா சொல்லிடுறாங்க, அடிப்போம் உதைப்போம் அதை வச்சா நாங்க உடைப்போம்னு சொல்லிட்டு. அதுக்கும் சவால் விட்டாச்சு, தைரியம் இருந்தா நீ பண்ணிப்பாருன்னு சொல்லிட்டு அது அதோட அமுங்கி போச்சுன்னு வச்சுக்கோங்க. எதையுமே தனக்காக வச்சிருந்தது கிடையாது. இப்போ ஒரு சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்துல கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கு தான் சம்பாதித்த சொத்துக்களை எழுதி வைப்பது அப்படிங்கிறது தான் வந்து ஒவ்வொரு தந்தையினுடைய கடமையாக இருக்கு இல்லையா. ஒரு சின்ன வீடாக இருந்தால் கூட அந்த வீடு அவர் சம்பாதிச்சு அவருடைய சம்பாத்தியத்தில் உழைப்பில் கட்டின ஒரு சின்ன வீடாக இருந்தால் கூட அந்த வீட்டை தன்னுடைய பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கணும்னு தான் ஒவ்வொரு அப்பாவும் நினைப்பார். ஆனால் இந்த அப்பா என்ன நினைச்சாரு தெரியுமா, கோபாலபுரம் வீடு அவர் திரைப்படத்துறையில் ஈட்டிய பணத்தில் என்னென்னமோ சொல்கிறேன் அதெல்லாம் விடுங்க, லூசுங்க நிறைய பேர் சுற்றிட்டு அலையிறாங்க நாட்டில். அந்த வீட்டை யாருக்கு எழுதி வச்சாரு, அவருடைய பிள்ளைகளுக்கு எழுதி வச்சாரா? இன்னும் சொல்ல போனா அந்த வீட்டுக்கு ஒரு ஃபோன் அடிச்சு பாருங்க. அந்த ஃபோனை எடுத்த உடனே அந்த ஃபோன்ல என்ன சொல்லுவாங்க தெரியுமா, வணக்கம் கலைஞர் வீடு அப்படி சொல்ல மாட்டாங்க, வணக்கம் தலைவர் வீடு. அது தலைவர் வீடு, தலைவர் வீடுனா எல்லாருக்கும் தலைவர் அவர், தமிழ்நாட்டுக்கே தலைவர் அவர், அதனாலதான் அது தலைவர் வீடு. இனிமேற காலத்திலையும் அந்த வீடு என்றைக்கும் தலைவர் வீடாகத்தான் இருக்கும்ன்ற அளவுக்கு அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, உயிர் எழுதி வச்சிருக்காரு. அந்த கோபாலபுரம் இல்லத்தை பொதுமக்களுக்கான மருத்துவமனைக்காக அவர் உயிர் எழுதி வச்சிருக்காரு. அந்த அதையும் கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கல. தலைவர் கலைஞர் அவர்கள் மறைந்த போது நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார் பார்த்தீங்களா, அதை வந்து படிக்கும்போது அழாதவங்க யாருமே இருந்திருக்க முடியாது. இப்போ கூட வந்து அப்படிதான் இருக்கும். கடைசியில் அவர் முடிக்கும்போது ஒரே ஒரு முறை அப்பா என்று அழைத்து கொள்ளட்டுமா தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டார்ல, அவருடைய பிள்ளைகள் கூட அவர் அப்பான்னு சொந்தம் கொண்டாட முடியாது. அந்த அளவிற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் பொது மக்களுக்கானவராக இந்த தமிழ்நாட்டுக்கானவராக வாழ்ந்து மறைந்திருக்கிறார். எப்பேற்பட்டதுங்க, தலைவர் கலைஞர் அவர்கள் தான் சொல்லுவார் ஒருவருடைய வாழ்நாள் எப்படி கணக்கிடப்படணும் தெரியுமா, அவர் பிறந்த தேதியிலிருந்து இல்லை, அவர் பிறந்த ஆண்டிலிருந்து இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார் அப்படிங்கிறது இல்லை அந்த கணக்கு. தலைவர் கலைஞர் அவர்களுடைய கணக்குப்படி சொல்லணும்னா ஒருவர் இறந்ததிலிருந்து அவருடைய வாழ்நாள் கணக்கிடப்பட வேண்டும் சொல்லிட்டு தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லுவார். அப்படி பார்த்தால் 2018 ஆகஸ்ட் 7 விட்டு அண்ணன் நீங்கள் வந்திருக்காங்க, அதாவது ஒரிஜினல் ரமணாவை எங்கேயாவது பார்த்துருக்கீங்கன்னா இங்கே தான் பார்க்கணும். எப்பவுமே சரி, செய்தியாளர் சந்திப்பாக இருந்தாலும் சரி, எல்லாமே புள்ளி விவரங்களோடு செய்தியாளர்களை சந்திக்கக்கூடியவர் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். இன்னொன்று கூட எங்களுக்கு கூட ஒரு சந்தேகம் இருக்கும், அவர் ஒருவேளை MBBS படித்ததை யார்கிட்டையாவது மறைச்சிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மருத்துவத்துறை சார்ந்த செய்திகளை ஒரு மருத்துவரை போல அவர் வந்து என்ன பண்ணுவார்னா பேசுறார். ஏன் அப்படின்னா அவ்வளவு ஈடுபாடு, இந்த மக்கள் மீது இருக்கின்ற அவ்வளவு அக்கறை, எல்லாவற்றையும் தெரிந்து அதில் அந்த வேலையில் இறங்கணும். அதனால தான், அதாவது எந்த வேலையை யார்கிட்ட கொடுத்தா சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிறத தெரிந்து தான் தலைவர் அந்த துறையை வந்து அவர்கிட்ட ஒப்படைத்திருக்கிறாருங்கிறத ஒவ்வொரு நாளும் தன்னுடைய செயல்பாடுகளின் மூலமாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நிரூபித்து கொண்டே இருக்கிறார். அவரை மீண்டும் ஒரு முறை நாம் வரவேற்போம். அப்போ தலைவர் தளபதி அவர்கள் அந்த கடிதத்தில் எழுதியிருந்தார் இல்லையா, தலைவர் கலைஞர் அவர்கள் 2018 ஆகஸ்ட் 7 மறைந்த போது அவர் ஒரு கடிதம் எழுதுறார். எழுதும் போது அவர் சொல்றாரு, கடைசியில் முடிக்கும் போது ஒரே ஒரு முறை உங்களை அப்பா என்று அழைத்துக் கொள்ளட்டுமா தலைவரே அப்படின்னு கேட்கிறார். அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு தலைவர் எப்படி வாழ்ந்திருக்காருன்னு பாருங்க. தானும் தன்னுடைய வீடும் கூட இந்த மக்களுக்காக மட்டுமே பயன்பட வேண்டும் அப்படிங்கிறதுல அவர் எவ்வளவு உறுதியா இருந்திருக்காருன்னு பாருங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு தலைவரை கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வுகளாகத்தான் இது மாதிரியான கருத்தரங்குகளை நாம நடத்துறோம்.
நம்மை எதெல்லாம் சிறைப்படுத்தியதோ, நமக்கு எதெல்லாம் தடையாக இருந்ததோ, எவையெல்லாம் நம்மை தடுத்து நிறுத்தியதோ, அவை அனைத்தையும் அடித்து நொறுக்கி நமக்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்தது தான் திராவிட இயக்கம். அந்த வழியில் ஆட்சிக்கு வந்ததன் மூலமாக, அதிகாரத்தின் மூலமாக சட்டங்களை இயற்றி நம்மை இந்த இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தியவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள். எப்பவுமே ஒன்று சொல்லுவாங்க, கடைசியாக ஒரு நிறைவாக ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இந்தியாவினுடைய அரசியல் எப்பொழுதும் தலைவர் கலைஞர் அவர்களையே சுற்றி சுழன்று கொண்டிருந்தது அப்படின்னு மேடைக்கு மேடை சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் சும்மா இல்லை. ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன், அந்த அரசியல் மட்டும் கிடையாது, எதிர்கட்சியாக யார் இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, அது தலைவர் கலைஞர் என்ன திசை வழியை காட்டுகிறாரோ அந்த வழியில் தான் அது போகும். 1977 ஆட்சிக்கு எம்ஜிஆர் வர்றார், அவர் தான் முதலமைச்சர். அப்போ வந்த 15 கோட்டை கொத்தளத்தில் அவர் கொடியேற்ற போகிறார். அப்போ கொடியேற்ற போகிறாரு 15 முதல்வர் எம்ஜிஆர். உடனே தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன பண்ணுறாரு, இதை வந்து நம்முடைய மதிப்பிற்குரிய நாகநாதன் ஐயா வந்து ஒரு கட்டுரையில் குறிப்பிட்டிருக்காரு. அப்போது நாகநாதன் ஐயாவை கூப்பிட்டு, வா போகலாம், கொடியேற்றத்துக்கு போகலாம் நாம அப்படின்னு கேட்குறாரு. என்னடா இது, அங்கே போகணும்னு சொல்கிறாரு இவர். ஏன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான ஒரு சூழல் அது, அங்கே எதுக்கு போகணும்னு சொல்கிறாருன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஒரு பதற்றத்தோடையே கூட போகிறார். அங்கே போய் முன்வரிசையில் போய் கலைஞர் உட்கார்றார். எதிர்கட்சி தலைவர் இவர், முதலமைச்சர் வந்து மேலே மேடையில் கோட்டை கொத்தளத்தில் இருக்கிறார் கொடியேற்றுறதுக்கு ரெடியாக. தலைவர் கலைஞரை பார்த்த உடனே எம்ஜிஆர் குடுகுடுன்னு கீழே இறங்கி ஓடி வந்துட்டார். ஓடி வந்து அவர் கையை பிடிச்சி அவரை மேடைக்கு அழைச்சிட்டு போகிறாரு. அங்கே உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா கொடியேற்றுறாரு. கொடியேற்றும் போது அவர் பேசுகிறாரு, மாநில முதலமைச்சர்கள் கொடியேற்றுவதற்கான, அதாவது சுதந்திர நாளன்று 15 கொடியேற்றுவதற்கான உரிமையை பெற்றுக் கொடுத்தவர் என் அருமை நண்பர் கலைஞர். அவர் இங்கே வந்து முன்வரிசையில் அமர்ந்திருப்பது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் பெருமையையும் தருகிறதுன்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் யாரை பற்றி பேச வச்சிட்டாரு, தன்னை பற்றி பேச வச்சிட்டாரு. அப்போ இதுதான் வந்து அவருக்கான ஒரு சிறப்பு அப்படிங்கிறது. ஒன்றுமே இல்லை, பெரிய ஆடம்பரம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த இடத்துல யாரை சுற்றி தான் அந்த பேச்சு அமைஞ்சிருக்குன்னு சொன்னால் தலைவர் கலைஞரை சுற்றி தான் அமைஞ்சிருக்கு. அப்போ அரசியலாக இருந்தாலும் சரி, அல்லது சமூக மாற்றத்திற்கான செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, தொலைநோக்கு பார்வையோடும் ரொம்பவே உறுதியோடும் செயல்படுத்தக்கூடியவர். அது அடுத்து வந்தவங்க யாரும் அதை மாற்ற முடியாது அப்படின்ற அளவுக்கு அதை செய்யக்கூடியவர். அதே மாதிரி தான் நீட் ரத்துன்றத இவங்கெல்லாம் கொண்டாடுறாங்க, எங்கள் அம்மா தான் கொண்டு வந்தாங்க, எங்கள் உங்கள் அம்மா கொண்டு வந்ததெல்லாம் ரத்தாயிடுச்சு. எதால் எங்கே ரத்தாயிடுச்சு, நீட் ரத்து கொண்டு வந்தது நீதிமன்றத்தில் ரத்தாயிடுச்சு. ஆனால் நாங்கள் கொண்டு வந்தது அப்படி இல்லை, நீதிமன்றம் அது செல்லும்னு சொல்லிச்சு. ஏன்னா அது அது வந்து ஒரு மனசு வேணுங்க, செய்யணுன்ற ஒரு எண்ணம் வேணும், அப்போதானே அது நிற்கும். சும்மா ஏதோ நானும் பண்ணேன், ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, ஏன் புருஷனும் கச்சேரிக்கு போனான்ற கணக்கா, நானும் ஏதோ செஞ்சேன்னு அந்த பொம்பளை எப்பவுமே அப்படிதான் வந்து செய்வாங்க. ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் இதை நம்ம கொண்டு வர்றமே, இதை யார் வந்தாலும் மாற்ற முடியாது அப்படின்ற அளவிற்கு அதற்கு ஒரு சிறப்பு குழுவை போட்டு ஆய்வு செய்து அதை சட்டமாக்குபவர் தலைவர் கலைஞர். அப்படித்தான் இன்னைக்கு நீட்டுக்கான ஒரு குழுவையும் நாம் அமைத்து ஆய்வு செய்து தான் அதை முன்னெடுத்துட்டு போகிறோம், சட்ட போராட்டம் அப்படிங்கிறத. அதோடு சேர்த்து மாநில சுயாட்சியும் இன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்களுடைய வழியில் தான் இங்கே இந்திய ஒன்றியமே வந்து நடைபோடுவதையும் நாம் பார்க்குறோம். நாடாளுமன்றத்தில் இனி தொடர்ந்து மாநில சுயாட்சிக்கான குரல்களை அனைத்து மாநிலங்களும் பேச போகின்றன, அதுதான் இன்றைக்கி இருக்கிற நடைமுறை. அப்போ இந்தியாவினுடைய அரசியல், இந்திய ஒன்றியத்தினுடைய அரசியல் என்பது இனிமேல் தலைவர் கலைஞர் அவர்கள் காட்டிய வழியில், பேரறிஞர் அண்ணா அவர்கள் வகுத்து கொடுத்த வழியில், நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் காட்டுகின்ற வழியில் தான் இனி நடக்கும் அப்படிங்கிறதா இன்னைக்கு நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. அதே போன்று இன்னும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தலைவர் அவர்களை குறித்து பேசுவதற்கான நாள்களாகவே நமக்கு அமைய வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிடல் நாமக்கல்.